அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலகம் செய்யாதீர்கள். கலகத்தால் ஏற்படும் பிரச்சனைகள், மனைவி மற்றும் உறவினர்கள். நீர் ராசியில் பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீர் ராசி என்றால் லக்னத்தையும் நாம் சேர்த்துக்கொள்ளலாம். மீன ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் கடகம் விருச்சகம் இதில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் கையாள வேண்டும். ஒவ்வொரு நபரிடம் நீங்கள் பேசும்பொழுது கவனத்துடன் பேச வேண்டும். இதை தாண்டி தன்னுடைய மனைவி என்ன மாதிரி நடந்துட்டுருக்காங்க, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சென்று கலகம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் பேசி இது போன்ற விஷயங்கள் செய்யாதீர்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பெரிதாக இருக்கும், பிரச்சனைகள் பெரிதளவில் இருக்கும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் மாரகாதிபதியாகவும் பாவகிரகமாகவும் மூன்றாம் இடம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் வந்து பாவகிரகம் இருந்து அதில் வந்து கேதுவோ ராகுவோ இருந்தால் மற்றவர்களிடம் சென்று கலகம் செய்வார்கள். உங்களுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்கிறது என்றால் உங்கள் மனைவி மற்றவர்களிடம் சென்று கலகம் செய்வதில் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மற்றவர்களை பற்றி பேசினால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பது போல் இருக்கும். அது யாராக இருந்தாலும் அது பெரிய பின்விளைவுகள் ஏற்படுத்தும். அப்போ கலகம் செய்யும் பொழுது நமது உறவினர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள், நண்பர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள், நமக்கு எதிராக இருப்பார்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம் நடக்கிறது. அப்போ கெட்ட எண்ணங்களுடன் வெறுப்புணர்வுடன் இருக்கிறோம் என்றால் அவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, இவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, நாம் மட்டும் சிறப்பாக இருக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடம் இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, மற்றவர்களும் அதே போல் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அப்போ வந்து கலகம் செய்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஜாதகத்தில் மூன்றாம் இடம் பாவகரகமாக இருந்து அது மாரகாதிபதியாகவும் அசுபராகவும் இருந்து அந்த இடத்துல கூடுதலாக ராகுவோ கேதுவோ சேரும்பொழுது தன்னுடைய மனைவி இந்த மாதிரி கலகம் செய்யக்கூடிய எண்ணத்துடன் இருப்பார்கள். இந்த ஜாதகக்காரரும் அது சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் இருக்கும். அதை முழுமையாக தவிர்த்தால் படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி செல்லலாம். இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள் நீர் ஆதிக்கத்தில் பிறந்த, நீர் ராசியில் பிறந்த, லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்பவே கவனத்துடன் கையாள வேண்டும். ஒருவேளை இதுபோல் பேசுகிறார்கள், இவர்கள் தான் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் நீர் ராசியில் பிறந்தவர்கள் தேவையில்லாமல் இதில் சென்று சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதை இந்த வீடியோவில் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ மீண்டும் ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ஏதாவதுனா சொல்லுங்கள், அந்த சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.